ராம்பூர்ல இருக்கிற லக்கன்பூர்ல காட்டுக்குள்ள போற ரயில் பாதையில புது தண்டவாளத்தை மாத்துறதுக்கான வேலைகள் 15 மாசமா நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த ராம்பூர் காட்டுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா அலையுதுன்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அங்க வேலைகள் எல்லாம் நின்னு போது, அதோட அங்க வேலை செய்யறவங்களுக்கும் திடீர் திடீர்னு மரணங்கள் நிகழுது. நிறைய நேரத்துல வேலையை விட்டுட்டு கான்ட்ராக்டர் எங்கேயாவது ஓடி போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் அனில் வர்மாக்கு இன்ஜினியர் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. அதனால அனில் வர்மா டியூட்டியில ஜாயின் பண்றதுக்காக ராம்பூருக்கு போய்கிட்டு இருக்காரு. அவர் போற டாக்ஸி புயல் மாதிரி நேரா ராம்பூரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் டிரைவர், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், வண்டியை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? டிரைவர், நான் சொன்னது உங்க காதுல விழலையா? வண்டியை நிறுத்துங்க, நான் ரெஸ்ட் ரூம் போகணும். வேண்டாம் சார், இந்த இடத்துல வண்டி நிறுத்துறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் சார். இந்த ரோட்ல நிறைய பூதம் பேய்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். டிரைவர், நீங்க இங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் இருக்கீங்களா? இல்ல, நான் கருப்பு மலைக்கு பின்னாடி இருக்கிற கபரஸ்தான்ல தான் இருக்கேன். என்ன? இல்ல சார், நான் உங்ககிட்ட காமெடி பண்ண, நீங்க இப்ப போறீங்கல்ல அந்த இடத்துல தான் என்னுடைய வீடு இருக்கு சார். அப்படின்னா நீங்க என்கிட்ட பாதி காசு தான் வாங்கணும். அப்புறம் ரெண்டு பேரும் ஹைவேஸ்ல இருக்கிற தாபால சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நேரா டாக்ஸியை நோக்கி வராங்க. உள்ள ஏறினதுக்கு அப்புறம் அப்போ டாக்ஸியோட கண்ணாடி ஜன்னல்ல ஒரு பைத்தியக்காரன் தட்டிக்கிட்டே இருந்தான். அதை பார்த்த அனில் உடனே ஜன்னல்ல கீழே இறக்குறாரு. சார், எனக்கு கொஞ்சம் உதவி கிடைக்குமா? சார், சார், கதவை தரங்க சார், நான் உள்ள உட்காந்துக்கிறேன். என் கிராமம் வந்ததும் நான் இறங்கிக்கிறேன். பிளீஸ் சார், கதவை தரங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அனில் உடனே ஜன்னல மூடிட்டாரு. அப்புறம் டிரைவரும் வேகமா காரை ஓட்டிக்கிட்டு போயிடுறாரு. ஆனா அந்த பைத்தியக்காரர் கார் பின்னாடியே ஓடி வந்து அனில் கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. சார், என்ன மட்டும் உள்ள விடுங்க சார், உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். அப்படியே அந்த பைத்தியக்காரர் கார் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்காரு. டிரைவர் வண்டியோட வேகத்தை அதிகமாக்குறாரு. அப்பவும் அவர் வண்டி கூட ஓடி வந்துகிட்டே அவர் ஜாலியா அனில பார்த்து என்ன சொல்றாருன்னா, சார், என்ன உள்ள விடுங்க சார், தயவு செஞ்சு உள்ள விடுங்க, நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் சார், நம்புங்க. வண்டிய வேகமா ஓட்டுங்க டிரைவர். டிரைவரும் வண்டியோட வேகத்தை அதிகமாக்கினாரு. வண்டி ஓடவே இல்ல, அது ஆக்சுவலா பறந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. வண்டியோட ஸ்பீட்ல 120 கிலோமீட்டருக்கு மேலயும்னு காட்டுச்சு. ஆனா இங்க என்ன நடக்குது, கார் இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கும் போதே அந்த பைத்தியக்காரர் சாதாரணமா கார் கூடவே ஓடி வந்துகிட்டு இருந்தாரு. இப்பதான் அனிலுக்கு புரிஞ்சுது, அவர் பைத்தியக்காரர் இல்ல, ஒரு பெரிய பேய்னு. ஒழுங்கா என்ன காருக்குள்ள விடு, என்னையும் கார்ல ஏத்தி உன் கூட கூட்டிட்டு போ. பயத்துல அனில் அனுமன் ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஜெய் ஹனுமான், என்ன காப்பாத்துங்க, 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 ஜெய் ஹனுமான், என்ன காப்பாத்துங்க. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா பெரிய மேஜிக்கே நடந்த மாதிரி இருந்துச்சு. பைத்தியக்கார மாதிரி வந்த அந்த பேய் இப்ப காணாம போயிடுச்சு. இப்பதான் அனில் நிம்மதி பெருமூச்சு விட்டாரு. வந்த பிரச்சனை போயிடுச்சுன்னு அனில் நம்பினாரு. ஆனா அனிலுக்காக இன்னொரு பெரிய ஆபத்தும் அவர் போற இடத்துல காத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ராத்திரி வேகமா போய்கிட்டு இருந்த அந்த கார் புயல் மாதிரி பாஞ்சு ராம்பூர் கிராமத்துக்குள்ள போச்சு. அப்போ டிரைவர் மீட்டரை பாத்துக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, பின்னாடி பாருங்க சார். டிரைவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் பின்னாடி பார்த்த அனில் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒன்னும் புரியல. பைத்தியக்காரன் மாதிரி ஓடி வந்த அந்த பேய் இப்ப அந்த இடத்துல பைத்தியக்காரன் மாதிரியே இல்ல, வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் மாதிரி இருந்துச்சு. கார் பின்னாடியே டிரைவர் ஓடி வந்து கத்திக்கிட்டே இருந்தாரு. என்னைய உங்க கூட கூட்டிட்டு போங்க, என்னைய விட்டுட்டு போகாதீங்க, உங்க கூட கூட்டிட்டு போங்க. பேய் டிரைவர் மாதிரி பின்னாடி ஓடி வர்றத பார்த்த அனிலுக்கு அந்த சமயத்துல ஒண்ணுமே புரியல. அவர் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. பயந்து போய் காருக்குள்ள இருந்த டிரைவரை உடனே பார்த்தாரு. அது இன்னும் ஆச்சரியத்தை அவருக்கு ஏற்படுத்துச்சு. கார் டிரைவரே இல்லாம போய்கிட்டு இருந்துச்சு. அனில் காருக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா டிரைவர் மாதிரி யாரோ ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. முன்னாடி பார்த்தா கார்ல ஆளே இல்லாம ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அனிலுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடக்குது? அந்த சமயத்துல டிரைவர் பேய் மாதிரி அனிலுக்கு பக்கத்திலேயே உட்காந்துகிட்டு இருந்தாரு. அப்ப அனில் திடீர்னு பயங்கரமா கத்துனாரு, காப்பாத்துங்க. என்னாச்சு சார், ஏதாச்சும் மோசமான கனவு கண்டீங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலா இருந்துச்சு. ஆனா அனிலுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு அவருக்கு விளங்கவே இல்ல. நீங்க டிரைவர் தானே சார்? நான் டிரைவர் இல்லைன்னா உங்களை எப்படி ராம்பூருக்கு என்னால கூட்டிட்டு வர முடியும்?
அப்படின்னா ராம்பூர் வந்துருச்சா? அனில் வெளியில பாக்கும்போது ரயில் தண்டவாளத்துக்கு பக்கத்துல எல்லாரும் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அனில் அங்க இறக்கி விட்டுட்டு டாக்ஸி கிளம்பிடுச்சு. அனில பார்த்ததும் அங்க இருந்தவங்க எல்லாரும் அவர்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எங்க வேலை பார்க்க மாட்டோம், நாங்க உடனே வீட்டுக்கு போகணும். வேலை செய்ய மாட்டீங்களா? வீட்டுக்கு போகணுமா? என்ன சொல்றீங்க? கிளம்பி போங்க. எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா செத்து போயிடுவீங்க. யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, ராத்திரி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இங்க இருந்து கிளம்புறது ரொம்ப ஆபத்து. நீங்க வேலை செய்றீங்களா திரும்ப போறீங்களாங்கிறத நாம காலையில முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேற வழியே இல்லை, நாம இந்த ரயில் பெட்டிலேயே தங்கிக்கலாம். எல்லாருமே அனில் சொன்னதை கேட்டு அமைதியாயிட்டாங்க. உடனே அவர் கூடவே சேர்ந்து ரயில் பெட்டியை நோக்கி போயிட்டாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா கதவையும் மூடிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் காட்டுக்குள்ள தண்டவாளத்துல நின்றுகிட்டு இருந்த ரயில் பெட்டியில தான் தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ திடீர்னு யாரோ ரயில் பெட்டியோட கதவை கடகடன்னு தட்டினாங்க. இப்படி கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் அனில் எழுந்திருச்சிட்டாரு. அப்பயும் கதவை யாரோ வேகமா தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ரயில் பெட்டி முழுக்கவும் அந்த சத்தம் பயங்கரமா கேட்டுச்சு. உடனே பயத்துல எல்லாரும் எழுந்திருச்சிட்டாங்க. எல்லாம் ரொம்பவே பயந்தும் போயிட்டாங்க. அப்போ ரமேஷ்னு ஒருத்தர் அங்க வந்து அனில் கிட்ட சொன்னாரு, சார் இது கெட்ட ஆத்மாதான், நம்ம எல்லாரையும் கொல்ல போகுது. யாருக்கும் எதுவும் ஆகாது, நான் இருக்கல்ல, நீங்க இங்கேயே இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப அனில் அவருடைய ரிவால்வரை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாம கதவை நோக்கி நடந்து போனாரு. அப்போ ரமேஷும் அந்த ரயில் பெட்டியோட கதவு கிட்ட பொறுமையா வந்து நின்னுட்டாரு. அனில் ரயில் பெட்டியோட கதவை திறந்தாரு. அதுக்கப்புறம் ரமேஷ் ஜன்னல் கதவையும் திறந்து பார்த்தாரு. அனில் வெளியே வந்து பார்த்தப்போ அந்த இடத்துல யாருமே இல்ல. ரமேஷும் ஜன்னல் வழியா அங்க வெளியில பார்த்தாரு. அங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அனில் கதவை சாத்த போனப்ப அங்க தூரத்துல வெள்ளையா ஒரு உருவம் அனிலோட கண்ணில் தென்பட்டுச்சு. அப்போ அங்க ஒரு பேய் தான் நின்னுகிட்டு இருந்துச்சு. உடனே அவர் கதவை மூடிட்டு என்ன யோசிச்சாருன்னா, இந்த பேய நான் தான் இப்ப பாத்திருக்கேன். இங்க இருக்கிற லேபர்ஸ்க்கு இந்த பேய பத்தி தெரிஞ்சா அவங்க பயந்துடுவாங்க, அதனால வேலையும் செய்யாம வீட்டுக்கு போயிடுவாங்க. இதனால எனக்கு பெரிய நஷ்டம் ஆயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.